ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் நாமினி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். அப்படி நம்ம வந்து நாமினி ஆட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனலாக நம்ம வந்து இசைன் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இசைன் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நியூ அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இ நாமினேஷன் அப்டேட் பண்ணுறதுல ஸோ இப்போ வந்திருக்கிற அந்த அப்டேட்டை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணி அதில் வந்து நம்ம இ நாமினேஷன் வந்து ஆட் பண்ணுற பேஜை வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நார்மலாக நீங்கள் வந்து யாரை நாமினியாக ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேம், அவங்களோட ஆதார் கார்டு நம்பர், அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன், நெக்ஸ்ட் அவங்களோட அட்ரஸ், அவங்களோட ஃபோட்டோஸ், இது எல்லாமே அப்டேட் பண்ணுறதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே அப்டேட் பண்ணி ஆட் சேவ் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசைன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து இசைன் வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த இசைன் வெரிஃபிகேஷன் பண்றதுல இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட வீச்சுவல் ஐடி நம்பரை வந்து டைரக்டா என்டர் பண்ணி ஓடிபி மூலமா வெரிஃபை பண்ணோம் அப்படினாலே இசைன் வெரிஃபிகேஷன் வந்து ஆயிடும். பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா அந்த மாதிரி இல்ல. சோ அத வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசைன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதை டிக் பண்ணதுமே அடுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து உங்களோட வீச்சுவல் ஐடி நம்பரை மட்டும்தான் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட விஐடி நம்பர் அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த விஐடி நம்பரை டைரக்டாக என்டர் பண்ணி நீங்கள் வந்துட்டு வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிடலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வேறு மாதிரியான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர், அப்புறம் வீச்சுவல் ஐடி, அதுக்கப்புறம் வந்துட்டு யூஐடி டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் டிஓடிபி அப்படி இல்லைன்னா ஆதார் ஓடிபி அப்படி ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்கிற அப்டேட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீச்சுவல் ஐடி மட்டும் தான் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும்போது இதில் ஆதார் நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட வீச்சுவல் ஐடி நம்பர் இருக்குதுன்னா நீங்கள் வீச்சுவல் ஐடியை சூஸ் பண்ணி அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ஆதார் கார்டை சூஸ் பண்ணி ஆதார் நம்பரை மட்டும் இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டேன். ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஒர்க்க கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆதார் கார்டை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஓடிபி, ஆல்ரெடி நம்ம ஆதார் ஓடிபியை வந்து ஜெனரேட் பண்ணி அந்த ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் பேர் பார்த்தீங்கன்னா டிஓடிபி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஓடிபி எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணாதீங்க, இதுக்கு பதிலாக ஆதார் ஓடிபி அப்படிங்கிற இந்த செகண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆதார் ஓடிபி அப்படிங்கிற இந்த செகண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஓடிபியை ஜெனரேட் பண்ணி அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கெட் ஓடிபி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்து அப்டேட்டட் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணாலே உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கெட் ஓடிபி கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்குதோ அந்த மொபைல் நம்பர் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆதார் கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய ஆதார் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் நாமினி வந்து அப்டேட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் வந்து ஒரு இ நாமினேஷன் வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆதார் கார்டு நம்பர் தான் வந்து என்டர் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இடத்துல நம்ம ஃபில் பண்ணுறோம்ல யாரை நாமினியாக ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரை நாமினியாக சூஸ் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம், அவங்களோட ஆதார் நம்பரை ஃபில் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட வீச்சுவல் ஐடி நம்பர் தான் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களோட ஓடிபி என்டர் பண்ணி இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஓடிபி என்டர் பண்ணிட்டேன், இதில் டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டேன். சரி, டிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் எனக்கான இ நாமினேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்குற அப்டேட். இதுக்கு முன்னாடி வந்து வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் விஜுவல் ஐடி என்டர் பண்ணிவிட்டு ஓடிபியை ஜெனரேட் பண்ணி ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தாலே வந்து நம்மளோட இ நாமினேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். பட் இப்போ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஓடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விஜுவல் ஐடி, ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் விஐடி டோக்கன், ஸோ இது மாதிரி ரெண்டு ஆப்ஷன் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான், இதில் வந்து கன்ஃபியூஷன் ஆகிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஆதார் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர், நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஆதார் ஓடிபியை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இ நாமினேஷனை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்திருக்கிற அப்டேட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.